வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிடபீடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான், உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். புதுமையான பரிகாரங்கள்லாம் சொல்லிட்டு வர்றோம். ஸோ அதே மாதிரி நிறையா வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் நிறையா பார்க்குறீங்க, யூடியூப் சேனல் மூலமாக நிறையா பார்க்குறீங்க, நிறையா அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்து தெரிந்த அன்பர்களுக்கும் சிபாரிசு செய்கிறீங்க. அதே மாதிரி வெளியூரில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து நேரடியாக பொருட்செலவு செஞ்சுட்டு, நான் இருக்கிறது கோவையில், நேரடியாக பொருட்செலவு பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எங்களை தொலைபேசி மூலமாகவே நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். குறைந்தது ஒரு மணி நேரம் பலன் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தா என்ன பலனோ அதே தான் ஃபோன்லேயும் சொல்லிடுறோம். அதே மாதிரி பரிகாரங்கிறது நான் எளிய பரிகாரங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி. இப்போ இந்த ஒரு ஜாதகம் இப்போ போட்டிருக்கு. ஸோ முழு ஜாதகமும் போடாமல் மொத்தமே மூணு கிரகங்கள் தான் போட்டிருக்கேன். இவருக்கு வந்து ஒரு சொத்தில் ஒரு வழக்கு பிரச்சனை, நீண்ட காலமாக வழக்கு பிரச்சனை இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்கிட்ட ஒரு தொலைபேசி மூலமாக ஜாதகம் பார்க்குறாரு, சென்னையிலேருந்து. அப்போ பார்க்கும் பொழுது நான் அவர்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருங்குடிங்கிற இடத்துல ஓஎம்ஆர் ரோட்டில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கா அப்படின்னு கேட்டோம். அவர், எப்படி சார் அது இவ்வளோ கரெக்டாக அக்யூரஸியாக சொன்னீங்க? பக்கத்தில் ஏதாவது ஒரு பாலமோ ஒரு செக் போஸ்ட்டோ ஏதாவது ஒன்று இருக்கான்னு? இருக்குங்க, பெருங்குடிங்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வழக்கு பிரச்சனை சால்வ் ஆகுமா? அதாவது ஒரு சின்ன ஒரு இடம், பெரிய லேண்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு அஞ்சு கிரவுண்டாக இவ்வளோ சொன்னார். அது ஒரு வழக்கு பிரச்சனையில் இருக்குது. ஸோ அது எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகி இந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள். எல்லோரும் நம்ம கேட்குறது சொல்யூஷன் தான். ஸோ அவர் கேட்குறாரு, அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு. இது பெருங்குடின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, காலபுருஷனுக்கு 11 இடம் தான் கும்பம். அப்போ 11 பெரிய பாவகம்னு அர்த்தம். 11 பெரியவங்க, மூத்தவங்க, பெருசு அப்படின்னா 11 இடம், பெரிய பெருசு மூத்தவங்க அப்படின்னா 11 இடம். அதில் போய் சனி கேது உட்காந்துருக்கு. சனி வந்து எதில் உட்காந்துருக்குன்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. அவிட்டம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8 கூடையவர், சனி 11 கூடையவர். அப்போ மெகா மகா அப்படிங்கிறதெல்லாம் 11. அப்போ செவ்வாய் வந்து பலி, 8 அதிபதி. அதான் கேட்டேன், மகாபலிபுரம் ரோடா? அதுதான். சனி ஓல்டா? அப்போ ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. செவ்வாய் பலி, சனி வந்து பழமை, சனி வந்து மெகா அப்படின்னு சொல்லக்கூடியது 11 பாவகம். அப்போ 11 பாவங்கிறது மெகா மகா. அப்போ மகாபலிபுரம் ரோடா அப்படிங்கிறது தான் ஆங்கிலத்தில் ஓஎம்ஆர் ரோடான்னு கேட்டோம். ஆமாம், ஓஎம்ஆர் ரோடே தான் அப்படின்னு அவர் சொன்னார். பக்கத்தில் ஏதாவது டோலோ இல்லை ஒரு செக் போஸ்ட்டோ இருக்குன்னா, இல்லை செக் போஸ்ட் இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஆமாம், கோயில் இருக்குது. சரி, இப்போ இவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஸோ இந்த வீட்டுக்கு ஒரு பாவகத்துக்கு நேர 7 பாவகம் தான் நிவர்த்தி. அதுலேயும் மக நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒன்று ஒரு மக நட்சத்திரமோ அல்லது யமகண்ட நாள்லேயோ அந்த மணக்குள விநாயகருக்கு போய், இந்த வீட்டுக்கு இந்த லக்னத்துக்கு அது 10 இடம், 10 தேங்காய் வாங்கி குடுமியை பிச்சுட்டு, கேதுங்கிறது குடுமி, ஸோ அதை பிச்சுட்டு 10 தேங்காயை உடச்சி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க, உங்கள் வழக்கு பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆகி, ஸோ அந்த சொத்தை உங்கள் கைக்கு நீங்கள் டேக் ஓவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சு, கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் செஞ்சார். ஸோ இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகி 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி மணக்குள விநாயகருக்கு செஞ்சேன், அந்த வழக்கு பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, ஸோ இப்போ நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, சொத்து எனக்கு கைக்கு வந்துருச்சுங்கிறாரு. ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான பரிகாரங்களை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஒருத்தர் கொடுத்த பரிகாரம் இன்னொருத்தருக்கு வராது. அந்த ஜாதகத்தில் எங்கள் பாவகம் எப்படி செயல்படுது,
எப்படி அந்த கட்டங்கள் அமைஞ்சிருக்கு, எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்குறங்கிறத வச்சு பரிகாரம் கொடுக்குறோம். மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.